இலங்கை தனியார் வங்கிகள் தொடர்பில் அதிரடி அறிவிப்பு. கோஷாபயவின் முடிவில் இன்று இறுதி தீர்மானம். இலங்கையில் மற்றொரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய பயம். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் சக்தி வாய்ந்த நாடுகளை அணுகவுள்ள பேராயர். தென்னிலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு ஏற்பட போகும் நெருக்கடி. தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வை முதலில் வழங்க வேண்டும் ஜேவிபி. இலங்கையில் உள்ள தனியார் வங்கிகளுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு நாணயங்களில் மூன்றில் ஒரு பங்கை இலங்கை மத்திய வங்கி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில அரசுக்கு பெற்றுக்கொள்ளும் இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். மருந்து, மருத்துவ உபகரணங்கள், எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய இந்த பணத்தை இலங்கை மத்திய வங்கிக்கு வழங்குமாறு அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கையில் நிலவும் அந்நிய செலவாணி தட்டுப்பாடு காரணமாக அத்தியாவசிய உணவு, மருந்து, எரிபொருள் போன்றவற்றை இறக்குமதி செய்வதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இலங்கை அரசாங்கம் இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளில் இருந்து கைமாற்று உடன்படிக்கை மூலம் அமெரிக்க டாலர்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் மின் துண்டிப்பை மேற்கொள்ளாதிருக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்ககே தெரிவித்துள்ளார். மின்சார பிரச்சினை தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மின்சக்தி அமைச்சர், எரிசக்தி அமைச்சர், கனிய எண்ணெய் கூட்டு தாபனத்தின் அதிகாரிகள் மற்றும் மின்சார சபை சேவையாளர்கள் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை சபகஸ்கந்த மின்னுட்டத்தின் நிலையம் இயங்காமை காரணமாக இன்று நான்கு கட்டங்களின் கீழ் நாடளாவிய ரீதியில் ஒரு மணித்தியால மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக மின் பொறியியலாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. எனினும் இந்த மின் துண்டிப்பு தொடர்பில் இலங்கை மின்சார சபை எந்தவித அறிவிப்பையும் வெளியிடப்பட்டிருக்கவில்லை. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக குடிநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியம் நிலவுகின்றது. இதன் காரணமாக நீரை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் உதவி பொது முகாமையாளர் ஏகநாயக வீரசிங்க கோரிக்கை விடுத்துள்ளார். அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி நீரை பயன்படுத்துமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஈஸ்டர் தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொடர் தற்கொலை குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணைகள் தொடர்பில் சக்தி வாய்ந்த நாடுகளே அணுகவுள்ளதாக கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நீதி கிடைக்க இலங்கையில் தாங்களால் முடிந்தவரை முயற்சித்ததாகவும் இந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்துவிட்டன என்றும் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் வாழ்க்கை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்ந்து வருவதாக கொழும்பு பேராயர் கர்தினால் பெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். எனவே ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்வதே அர்த்தமற்று அவர் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கையில் ஆசிரிய உதவியாளர்கள் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். குறித்த ஆர்ப்பாட்டத்திற்கு இலங்கை ஆசிரியர் சங்கமும் ஆதரவினை வழங்கியுள்ளது. மத்திய மாகாண ஆசிரிய உதவியாளர்களுக்கு நீண்டகாலமாக நியமனம் வழங்கப்படாதுள்ளமையை கண்டித்து கொழும்பில் உள்ள அரச தலைவர் செயலகத்திற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நூற்றுக்கு மேற்பட்ட ஆசிரிய உதவியாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது நீண்டகாலமாக வழங்கப்படாதுள்ள தங்களது நியமனங்களை உடனடியாக வழங்குமாறு அவர்கள் கோரியுள்ளனர். இது தொடர்பில் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் செந்தல் சிவஞானம் கருத்து வெளியிடுகையில், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அரச தலைவர் செயலகத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களில் சிலர் செயலகத்தின் அதிகாரிகளுடன் தற்சமயம் கலந்துரையாடலில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்துள்ளார். கோவிட் வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த ஐரோப்பிய நாடுகளில் அமலில் உள்ள நடைமுறைகளை இலங்கையிலும் செயற்படுத்த அரசாங்கம் சுகாதார அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையில் மூன்றாவது கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு அபராதம் விதிப்பது குறித்து சுகாதார அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். இதற்கான சட்டத்தன்மை குறித்து சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கூறப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பான அரசியல் பிரச்சினைக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டும் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசியல் தீர்வு மாத்திரம் தமிழில் மக்கள் பிரச்சினை அல்ல. அதைவிட அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை தீர்ப்பதே முக்கியம். அவற்றை தீர்த்து வைப்பது தொடர்பிலேயே முதலில் நாம் கவனம் செலுத்துகின்றோம் என்று நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போதே அனுரகுமார மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது. தமிழ் மக்களின் பிரதான எதிர்பார்ப்பான அரசியல் பிரச்சினைக்கு முதலில் தீர்வு காணப்பட வேண்டும். ஜேவிபி ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டே தீரும்.
இலங்கை தனியார் வங்கிகள் தொடர்பில் அதிரடி அறிவிப்பு. கோஷாபயவின் முடிவில் இன்று இறுதி தீர்மானம். இலங்கையில் மற்றொரு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய பயம். ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் சக்தி வாய்ந்த நாடுகளை அணுகவுள்ள பேராயர். தென்னிலங்கையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதவர்களுக்கு ஏற்பட போகும் நெருக்கடி. தமிழர் விரும்பும் அரசியல் தீர்வை முதலில் வழங்க வேண்டும் ஜேவிபி.